வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஜான் டன் எழுதின த கேனனைசேஷன்ற போயமோட சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இந்த போயம் எதை பற்றி இருக்குன்னா, ஒருத்தர் வந்து வயதான காலத்தில் காதல் வயப்படுறாரு, அவரை வந்து இன்னொருத்தர் வந்து கேலி பண்ணுறாரு. அப்போ அவருக்கு பதில் சொல்கிற விதமாக இவர் வந்து பேசுகிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கியா? ஏன்னா நீ அமைதியாக இருந்தால் தான் என்னால் என்னுடைய காதலில் ஈடுபட முடியும். அப்படி உன்னால் அமைதியாகவே இருக்க முடியாது. நீ என்னை பற்றி ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய கை காலில் இருக்கக்கூடிய முடக்குவாதம், அதாவது வயதான காலத்தில் வந்து நம்மளால் கையங்காலெல்லாம் இயல்பாக அசைக்க முடியாது, ஒரு பக்கவாதம் வந்த மாதிரி தான் இருக்கும், ஒரு வலி இருக்கும், அதை சொல்லிட்டு போ. ஏன்னா எனக்கு வயசாச்சு, எனக்கு கை கால் வலிக்குது, நான் ஒத்துக்கிறேன். இல்லை என் தலையில் இருக்கக்கூடிய வெள்ளை முடிகளை வந்து கிண்டல் பண்ணிட்டு போ. இல்லை நான் எவ்வளோ சொத்து இழந்திருக்கேன், அதை பற்றி கூட கேவலமாக பேசிட்டு போ. அதுக்கு முன்னாடி நீ உன்னை பாரு, உன்னுடைய நிலைமையை பாரு, உன்கிட்ட என்ன இருக்குன்னு பாரு. இப்போ நீ என்ன பொசிஷனில் இருக்க, உன்னை எப்படி நீ மேம்படுத்திக்கணுன்றதை பாரு. அதுக்கு நீ என்ன பார்க்குறத விட இருக்கக்கூடிய நோபல் மென், மேன்மையானவங்களாக இருக்காங்களே, அவங்கள பார்த்து எப்படி வாழணும்னு கற்றுக்கிட்டு நீ அப்படி வாழ்ந்துட்டு போ. என்னை பற்றி நீ வந்து எதையும் பார்த்துட்டுருக்க தேவையில்லை. இதை மீறியும் நீ எதாவது சொல்ல போகிறேன்னா நான் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. எனக்கு எதுவும் என்னை தொல்லை பண்ணாமல் நீ இருந்தினாலே போதும். ஏன்னா இப்போ நான் காதல் வயப்பட்டிருக்கேன், காதலில் இருக்கணும், அதில் மட்டும்தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்றாரு. அது எப்படி சொல்கிறாருன்னா, ஃபார் காட்ஸ் சேக் ஹோல்ட் யுவர் டங் அண்ட் லெட் மீ லவ். எதுவும் பேசாத, வாயை மூடி நிறு, என்னை வந்து காதலில் ஈடுபட விடு. ஆர் சிட் மை பால்சி ஆர் மை கவுட். பால்சின்னா அந்த முடக்குவாதம், கவுட்னாலும் ஒரு மாதிரி முட்டிலெலாம் வரக்கூடிய வீக்கங்கள். இது வயதான காலத்தில் வரக்கூடிய ஒரு சில வியாதிகள். மை ஃபைவ் கிரே ஹேர்ஸ் ஆர் ரூயின் ஃபார்ச்சூன் ஃப்ளோட். இல்லை தலையில் இருக்கக்கூடிய வெள்ள முடியை பற்றி கூட கிண்டல் பண்ணிட்டு போ. இல்லை நான் இழந்த சொத்தை பற்றி கூட சொல்லிட்டு போ. வித் வெல்த் யுவர் ஸ்டேட் யுவர் மைண்ட் வித் ஆர்ட்ஸ் இம்ப்ரூவ். நீ முதல்ல உன்னோட நிலைமையை யோசிச்சுப்பார், எப்படி இருக்கேன்னு யோசிச்சுப்பார். இல்லை எந்தெந்த கலைகள்லாம் நீ இம்ப்ரூவ் பண்ணலாம், மேம்படுத்திக்கலான்றதை பற்றி நீ யோசி. டேக் யூ அ கோர்ஸ், கெட் யூ அ பிளேஸ். நீ உன்னை பற்றி மாத்திரம் பார்த்துட்டு உன்னோடைய திறமைகளை நீ மேம்படுத்திக்கிட்டே இருந்தீன்னா அது உன்னை ஒரு நல்ல இடத்துக்கு அழைச்சின்னு போவோம். அப்சர்வ் இஸ் ஹானர் ஒரு இஸ் கிரேஸ். நல்ல நோபல் மென்ன, நம்ம ராஜாவை, மற்ற பெரியவங்களெல்லாம் கவனிச்சுப்பார். ஆர் த கிங்ஸ் ரியல் ஆர் இஸ் ஸ்டாம்ப்ட் ஃபேஸ் கண்டம்ப்ளேட். ராஜாவை போய் பாரு, நேரிலே போய் பாரு. இல்லைன்னா ராஜாவங்களோட முகத்தெல்லாம் காயின்ஸில் வந்து பதிப்பாங்க, அந்த முத்திரையில் இருக்கிற அந்த காயின்ஸில் இருக்கக்கூடிய நாணயங்கள் இருக்கக்கூடிய ராஜாவோட முகத்தை பாரு. வாட் யூ வில் அப்ரூவ் ஸோ யூ வில் லெட் மீ லவ். நான் என்ன சொன்னால் நீ என்னை தொல்லை பண்ணாமல் என்னை காதலில் ஈடுபட விடுவேன், அதை சொல் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் அவர் கேட்குறாரு, எங்கள் காதலால் யாருக்காவது ஏதாவது கெடுதல் நடந்திருக்கா? நான் காதலில் பெருமூச்சு விடும்போது ஏதாவது கப்பல் கவுந்து போயிருக்கா? என்னோடய கண்ணீரால் யாராவது நிலம் வந்து மூழ்கி போயிருக்கா? என் மனசில் இருக்கக்கூடிய இந்த சில்னஸால், இந்த குளிரால் இருக்கக்கூடிய இளவேநீர் காலம் வந்து குளிராயிடுச்சா? இல்லை என் நரம்பில் இருக்கக்கூடிய வெப்பத்தால் பிளேக்கில் இறந்தவங்களோட எண்ணிக்கை கூடி இருந்ததா? மற்றவங்களெல்லாம் போய்ப்பார், வீரர்களை போய்ப்பார், அவங்க இன்னும் போர் புரிஞ்சுன்னு இருக்காங்க. வக்கீல்களை போய்ப்பார், வழக்கறிஞர்களை, அவங்களுக்கு இன்னும் வந்து நிறைய வழக்குகள் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அவங்க எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டுருக்காங்க. யாரும் என்னை பற்றியோ இல்லை என் காதலையை பற்றியோ யோசிச்சுட்டு இல்லை. இந்த உலகத்தில் நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்றாரு. அலாஸ் அலாஸ் ஹூஸ் என்ஜோர்ட் பை மை லவ். என் காதலால் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்க? வாட் மர்ச்சன்ட் ஷிப் ஹாவ் மை சைஸ் ட்ரவுண்டு. எந்த வியாபாரியோட கப்பல் வந்து என் பெருமூச்சு வந்து கவுத்திருக்கு? ஹூ சேஸ் மை டியர்ஸ் ஹாவ் ஓவர் ஃப்ளோட் ஹிஸ் கிரவுண்ட். யாராவது வந்து என் கண்ணீரால் அவங்க நிலம் வந்து மூழ்கி போச்சுன்னு சொன்னாங்களா? வென்டிட் மை கோல்ஸ் அ ஃபார்வர்ட் ஸ்ப்ரிங் ரிமூவ். வரக்கூடிய இளவேநீர் காலத்தை என் உடம்புல இருக்கக்கூடிய குளிர்ச்சியால் நான் வந்து தவிர்த்துட்டேன்னா? When did the heats which my veins fill add one more to the plague bill? என் நரம்பில் இருக்கக்கூடிய சூடு வந்து ஏற்கனவே பிளேகால் இறந்து போனவங்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்துச்சா? Soldiers find wars. வீரர்கள் இன்னும் போரில் சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க. And lawyers find out still litigious men. வழக்கறிஞர்களுக்கெல்லாம் வழக்குகள் வந்துக்கிட்டே தான் இருக்குது. Which quarrels move though she and I do love.
எங்கேயாவது எங்களால் யாருக்காவது ஏதாவது கேடு நடந்திருக்கா, எங்கள் காதலால் ஏதாவது பாதிப்பு நடந்திருக்கா. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறார்னா, நீ எங்களை என்ன ஒன்றா கூப்பிட்டுட்டு போ, ஆனால் நாங்கள் ஏன் இப்படி இருக்கோம்னா, எங்கள் காதல் எங்களை இப்படி ஆக்கியிருக்கு, அதனால தான் நாங்கள் அப்படி இருக்கோம். நீ என்னையும் அவளையும் வந்து ஒரு ஃப்ளைன்னு கூப்பிட்டு போ, இல்லை நாங்கள் வந்து மெழுகு மாதிரி எங்களை நாங்களே எரிச்சுக்கிறோன்னு சொல்லிட்டு போ, இல்லை எங்களுக்குள்ளேயே நாங்கள் ஒரு கழுகையும் ஒரு வெண்புறாக்களையும் அதையும் நாங்கள் எங்களுக்குள்ளேயே நாங்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு போ, இல்லை ஃபீனிக்ஸ் பறவை, ஃபீனிக்ஸ்ன்றது ஒரு பறவை, அது எப்படின்னா நெருப்பை மூட்டி அந்த நெருப்பில் விழுந்து அது வந்து சாம்பல் ஆகிடும், அந்த சாம்பல்லேருந்து புதிய ஃபீனிக்ஸ் பறவை வந்து உயிரோடு எழுந்து வரும், அந்த மாதிரி எங்களை சொல்லிட்டு போ. ஆனால் நாங்கள் ஃபீனிக்ஸ் பறவைன்னா ஃபீனிக்ஸு ஒரு பறவை தான், ஆண் பறவை பெண் பறவைன்னு இல்லை, அந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று, நாங்கள் வேறு வேறு இல்லை. அதே சமயத்தில் நெருப்பில் விழுந்து எழுந்து உயிரோடு வரக்கூடியது நாங்கள் இல்லை, எங்களுடைய காதல் அப்படின்னு சொல்கிறாரு. கால் அஸ் வாட் யூ வில், வி ஆர் மேட் சச் பை லவ், நீ என்ன ஒன்றா எங்களை சொல்லிக்கோ, ஆனால் நாங்கள் ஏன் இப்படி இருக்கோம்னா, எங்கள் காதலால் நாங்கள் இப்படி இருக்கோம். காலர் ஒன் மீ அனதர் ஃப்ளை, வி ஆர் டேப்பர்ஸ் டூ, டேப்பர்ஸ்னால் கேண்டில்ஸ் மெழுகுவத்தி, அண்ட் அட் அவர் ஓன் காஸ்ட் டை, எங்களாலே நாங்களே எரிஞ்சு எங்களை அழிச்சிக்கிறோன்னு கூட சொல்லிட்டு போ. அண்ட் விஎன்எஸ் ஃபைன் த ஈகல் அண்ட் த டவ், எங்களுக்குள்ளேயே தான் நாங்கள் கழுகையும் வெண்புறாவையும் கண்டுபிடிச்சோன்னு சொல்லிட்டு போ. த ஃபீனிக்ஸ் ரிடில் ஹேத் மோர் விட் பை அஸ், ஃபீனிக்ஸ் பறவை அதோடய வாழ்க்கையை நாங்கள் உலகத்துக்கு காட்டுறோன்னு கூட இருக்கலாம். வி டூ பீங் ஒன் ஆர் இட், ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரும் வேறு வேறு ரெண்டு பேர் இல்லை, நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று. ஸோ டு ஒன் நியூட்ரல் திங் போத் செக்ஸஸ் ஃபிட், வி டை அண்ட் ரைஸ் த சேம் அண்ட் ப்ரூவ் மிஸ்டீரியஸ் பை திஸ் லவ், நாங்கள் ஒன்றா தான் இறப்போம், ஒன்றாவே தான் உயிர் தெழுவோம், அதுக்கு காரணம் எங்களுடைய காதல். அது மாத்திரம் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த காதலை வச்சுக்கிட்டு எங்களால் வாழ முடியாதுன்னா இந்த காதலுக்காக நாங்கள் இறக்கிறதுக்கு தயாராக இருக்கோம். எங்கள் கதை ஒன்றா யாரோட கல்லறையும் எடுத்துக்கிற அளவுக்கு பெரிய கதையாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக கவிதை எழுதக்கூடிய அளவுக்கு எங்கள் காதல் இருக்குது. அந்த காதல் கவிதைகள்லாம் ரொம்ப அழகான சொன்னிட்ஸாக இருக்கும். எப்படி ஒரு நல்ல ஏர்ன்றது ஒரு சின்ன பணம் மாதிரி இருக்கும், அதில் எப்படி இறந்தவங்களுடைய சாம்பலை வைக்கிறாங்களோ, அது வந்து அந்த சாம்பல் வந்து ஒரு சின்ன குடுகையில் இருந்தாலும் அது ஒரு அரை ஏக்கர் நிலத்தில் கட்டின ஒரு கல்லறை மாதிரி மதிப்பை வாய்ந்தது, அதுக்குரிய மரியாதை அதில் இருக்கும். அதே மாதிரி தான் எங்களை பற்றி எழுதப்பட்ட பாடல்கள் வந்து கேனனைஸ்னால் பேப்டைஸ் பண்ணுற மாதிரி, ஒரு சேண்ட்ஹுட் மாதிரி, நீ ஒரு சேண்ட் அப்படின்னு சொல்கிறது தான் கேனனைசேஷன், அதாவது ஒரு ஸ்பிரிச்சுவல் மாதிரி. அந்த மாதிரி அந்த போயம்ஸ்க்கு அவ்வளோ மரியாதை கிடைக்கும், ஏன்னா நாங்கள் தான் சேன்ஸ் ஆஃப் லவ். அதே மாதிரி எங்கள் கதையை கேட்குறவங்களாம், எங்கள் காதல் கதையை கேட்குறவங்க எல்லாம் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, அவங்க மற்ற லவ்வர்ஸ் கீழே போய் சொல்லுவாங்க, லவ்னால் இப்படி தான் இருக்கணும், உங்கள் லவ்வையும் இவங்களை மாதிரியே உங்களாவும் இருக்கிறதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள், இவங்களை பார்த்து எப்படி லவ்வர்ஸ் இருக்கணும்னு கற்றுக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்கிறாரு. வி கேன் டை பை இட் இஃப் நாட் லிவ் பை லவ், எங்களால் வாழ முடியாதுன்னா எங்கள் காதலுக்காக நாங்கள் சாகவும் தயாராக இருக்கோம். அண்ட் இஃப் அன்ஃபிட் ஃபார் டாம்ஸ் அண்ட் ஹர்ஸ் ஆர் லெஜண்ட் பி, எங்கள் கதையை வந்து கலரில் எழுத முடியாதுன்னா இட் வில் பி ஃபிட் ஃபார் வேர்ஸ், ஆனால் எங்கள் கதையை நீங்கள் பாடலாக எழுதலாம். அண்ட் இஃப் நோ பீஸ் ஆஃப் க்ரானிக்கல் வி ப்ரூவ், வீல் பில்ட் இன் சானிட்ஸ் பிரிட்டி ரூம்ஸ், எங்களுடைய எங்கள் காதலை பற்றி எழுதக்கூடிய கவிதைகள்லாம் ரொம்ப அழகான காவியங்களாக இருக்கும். அஸ் வெல் அ வெல் ராட் ஏர்ன் பிகம்ஸ் த கிரேட்டஸ்ட் ஆஷஸ் அஸ் ஹாஃப் ஏக்கர் டாம்ஸ், எப்படி ஒரு சின்ன குடுக்கையில் வந்து ஒருத்தங்களுடைய சாம்பலெல்லாம் வைக்கிறோமோ அதுக்கு எவ்வளோ மரியாதை இருக்கும், அரை ஏக்கர் கல்லறையில் கட்டப்பட்ட ஒரு கல்லறைக்கு இருக்கக்கூடிய அதே மரியாதை அந்த குடுவையில் இருக்கிற அந்த சாம்பலுக்கும் இருக்கும். And by these hymns, all shall approve as canonized for love. எங்கள் பாடலை எங்கள் காதலை பற்றி எழுதப்பட்ட பாடல்களை படிக்கிறவங்க எல்லாருமே சொல்லுவாங்க, நாங்கள் வந்து காதலுக்காகவே பிறந்த சேன்ஸ் அப்படின்னு சொல்லி. And thus invoke us, you whom reverent love made one another's hermitage, you to whom love was peace that now is rage, who did the whole world's soul contract and drove into the glasses of your eyes.
அந்த கதையை கேட்குறவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, உலகத்தையே கொண்டு வந்து எங்கள் கண்ணு முன்னால் நிறுத்திட்டீங்க, ஏன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய காதலுக்கெல்லாம் எடுத்துக்காட்டு உங்கள் காதல் தான் அப்படின்னு சொல்லுவாங்களாம். So much, so made such mirrors and such spies that they did all to you epitomize. Countries, towns, courts, break from above, a pattern of your love. எங்கள் காதலை பற்றி எழுதப்பட்ட கவிதைகளை படித்தவங்க எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, அவங்க அந்த நாட்டில் இருக்கக்கூடிய காதலர்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, இதுதான் பேட்டர்ன் ஆஃப் லவ், இதுதான் உங்கள் பேட்டர்ன் ஆஃப் லவ்வாகவும் இருக்கணும், நீங்கள் இப்படி லவ் பண்ணாதான், இப்படி காதல் பண்ணாதான் நீங்கள் காதலர்களாக ஏற்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி இந்த கவிதையை முடிச்சிருக்காரு. இதை பற்றி நீங்களும் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.